Hello students, welcome to HIBA Max exercise 4.4 8th standard la 5th question solve pannalam. If 6 container lorries can transport 135 tons of goods in 5 days, how many more lorries are required to transport 180 tons of goods in 4 days appdin kekkranga. So 6 container lorry la 135 டன்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து 5 டேஸில் என்னால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும்னா எனக்கு இப்போ டன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு பாருங்கள். 180 டன்ஸை வந்து 4 நாளில் டேஸும் கம்மி ஆயிடுச்சு. நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணால் எனக்கு எத்தனை லாரிஸ் வேணும்? ஸோ கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் வேணும் இல்லையா? 6 சரக்கு வண்டிகள் 5 நாட்களில் 135 டன்கள் சரக்குகளை இடம்பெயர்க்கின்றன. 180 டன்கள் அப்படின்னு தான் வரணும், ஆனால் 1800 டன்கள் மாற்றி கொடுத்துருக்காங்க. சரக்குகளை 4 நாட்களில் இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான். 5th க்வெஸ்சன் பாருங்கள். கண்டெய்னர் லாரிஸ் எவ்வளோ? 6. ஃபஸ்ட்டு கூட்ஸ் எவ்வளோ கொண்டு போகணும்? 135. அண்ட் டேஸ் எவ்வளோன்னா 5 டேஸ் இல்லைங்களா? அடுத்தது வந்து எவ்வளோ லாரிஸ் வந்து ஜாஸ்தியாக தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி 6 லாரிஸ் எனக்கு இருக்குது, அதை விட ஜாஸ்தியாக எவ்வளோ தேவைப்படும்? ஸோ அதை 6+X எடுக்கணும், வேறு X எடுத்துக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற லாரிஸ் நம்மக்கிட்ட இருக்குது, அதிலேருந்து இன்னும் ஜாஸ்தியாக எவ்வளோ வேணும் அதுதான் கேள்வி. ஸோ கூட்ஸ் வந்து 180 மாறிடுச்சு, அண்ட் டேஸும் வந்து 5 ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இல்லை இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண்டெய்னர் லாரிஸ் அண்ட் டேஸ் கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ டேஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு இல்லைங்களா? டேஸ் வந்து எனக்கு கம்மி ஆயிடுச்சுன்னா, நமக்கு டேஸ் வந்து கம்மி ஆச்சுன்னா கண்டிப்பாக லாரிஸ் என்னாகணும், ஜாஸ்தியாக தானே வேணும். அப்போ தான் கம்மி நாளில் அதிக லோடை வந்து நம்மளால் கொண்டு போக முடியும். அது அப்போ வந்து இது என்னது? இன்டைரக்ட் சரிங்களா? ஸோ முதல்ல கண்டுபிடிக்கிறத எழுதிக்கலாம். 6+X தட் இஸ் ஈக்குவல் டு, அதுக்கு மேலே இருக்கிறது என்னது? 6 எழுதிட்டு இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் இல்லையா? ஸோ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாக என்ன பண்ணுவாங்க, எப்படி இருக்கோ அதை டைரெக்டாக எழுதிட்டாலே போதும், ரைட்? ஸோ அடுத்தது கூட்ஸ். கூட்ஸ் வந்து இப்போ என்ன ஆயிருக்கு? ஜாஸ்தியாக இருக்குது. 135 180 ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா எனக்கு லாரிஸும் என்னாகும், ஜாஸ்தியாக தான் தேவைப்படும், கம்மியாக தேவைப்படாது இல்லையா? ரெண்டுமே ஜாஸ்தி தான், இன்க்ரீஸாக. அப்போ அது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக என்ன சொன்னேன், தலைகீல எழுதணும். 180/135 எழுதணும் சரிங்களா? ஸோ இது வரைக்கும் எழுதுறது தான் ரொம்பவே முக்கியம், எது இன்வர்ஸ் எது டைரக்ட் இதுதான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்தது கேன்சல் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4 டேபிளால் பண்ணலாம். 4 4s are 16 இல்லைங்களா? பேலன்ஸ் 220 அண்ட் 4 5s are 20, 45 கிடைக்குதா? அடுத்தது பார்க்கலாம். 5 டேபிளில் 5 1 டைம், 5 2s are 10, 35, 5 7s are 35 இல்லைங்களா? 27 ஒன்று இருக்குது, 45. இப்போ 27 6 3 டேபிளில் கேன்சல் ஆகும். 3 2 டைம்ஸ், 3 9s are 27 இல்லைங்களா? அடுத்து 9 டேபிளில் 45 கேன்சல் ஆகுமா? 9 1 டைம், 9 5 டைம்ஸ். ஸோ இப்போ பேலன்ஸ் வந்து 5 and 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ 5 and 2 வந்து நமக்கு 10 இல்லைங்களா? ஸோ 5 2s are என்ன எழுதலாம்? 5 2s are 10. இங்கே 6+X அப்படியே இருக்கணும். இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும்தானே தேவை, அப்போ 6 ஆன்சைட் கொண்டு போயிடலாமா? X is equal to 10+6 ஆன்சைட் போனால் -6. ஸோ X is equal to 4. ஸோ எவ்வளோ லாரிஸ் வந்து ஜாஸ்தியாக தேவைப்படுதா? 4 லாரிஸ் மட்டும்தான் தேவைப்படுது. தே 4 மோர் லாரிஸ் ஆர் ரெக்வயர்ட் அப்படின்னு நீங்கள் எழுதணும் சரிங்களா? புரிஞ்சது இல்லையா? ஸோ 4 more lorries are required நம்ம எழுதிட்டாலே போதும். அண்ட் கேன்சலேஷன் பொறுமையாக செய்யுங்க, அவசரப்படாமல் செய்யுங்க. பேலன்ஸ் நமக்கு 10 கிடைக்கும், +6 இன்சைட் வந்தால் -6. ஸோ ஆன்சர் நமக்கு கிடச்சிடும் சரிங்களா? எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லையா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.